இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இது ஒரு சூட்சமமான விஷயங்களுங்க. இது சூரிய நிசின்னு சொல்லக்கூடியது, சந்திர நிசின்னு சொல்லக்கூடியதுங்க. இப்போ சூரிய நிசி சந்திர நிசினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எப்படி நம்ம சித்தர்கள் சொன்னாங்க, இது சித்தர்கள் முறைப்படி உள்ள வழிபாடுகள். இதெல்லாம் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த சூரிய நிசி அப்படிங்கிறது மதியம் 12 to 1, சந்திர நிசிங்கிறது நைட்டு 12 to 1. அப்போது இந்த சூரிய காலங்களில் என்னென்ன, இந்த நிசி வழிபாடுங்கிறது ரொம்ப உக்ரமாக பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த வழிபாடு செய்யணும். அதாவது ஒரு மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டு அடுத்தவங்கனால ஸ்ட்ரெஸ் ஆகி போய் ஒரு மன ரீதியான பிரச்சனைகளும், ஒரு நல்ல விஷயம்னு இருக்குன்னா பேடான விஷயமும் ஒன்று இருக்குங்க. அந்த இதுலேயே ஆராய்ச்சியாக பல வருஷமாக இருக்கும், 5 தலைமுறையாக இதுலேயே தான் இருந்துகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு இதில் போய் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் உண்டுங்க. அந்த மாதிரி சில பாதிப்புகளில் ஏற்பட்டோ சில சாபங்கள்னால் ஏற்பட்டோ அவங்க ஓனே இருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிசி வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த இரவு நேர வழிபாடு, அதுக்கு நீங்கள் வழிபாடு என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களை எப்பயும் போல தான் நான் சொல்கிறதே தான், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் அதில் உள்ள இஷ்ட தேவதாவை தெரிஞ்சுக்கணும். உங்கள் குலதெய்வம் டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடலைன்னா உங்கள் பூஜை பூர்த்தி ஆகாது, சரிங்களா. அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதும், அதே மாதிரி அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறதும், அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கான விஷயங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ, இப்போ இந்த மாதிரி மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுயுகம் டிவிலேயே அது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் அந்த இது பிளேலிஸ்ட் பார்த்திங்கனாலே இருக்குது. ஒரு நெருக்கி ஒரு 360 வீடியோக்கு மேலேயே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். என்ன நடக்கும், அதோட ஆகர்ஷண சக்திகள் ஜாஸ்தியாகி சீக்கிரம் அது சரியாகிறதுக்கான நபர்களை உங்களிடம் காட்டும். இது வந்து அப்படி புஸ் புஸ்ஸுன்னெலாம் மாறாது. அது என்ன பண்ணும்னா, தெய்வ மனுஷ ரூபேனா, அதே மாதிரி அது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து ஒரு டாக்டரே, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மன ரீதியான பாதிப்பில் இருக்காங்க, இல்லை அதுக்கான ஒரு அசரீதி, அதுதான் என்ன சொல்லுவோம்னா நிமித்தம் பிரசன்னம்னு சொல்லுவோம். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டக்குன்னு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சில உத்தரவுகள் அந்த இயற்கை கொடுக்கும், பிரபஞ்ச சக்தி கொடுக்குது. அப்போ அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சிடும். திடீர்னு கௌலி அடிக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா சகுனம் காட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்பக்கூடியவர்கள் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது போயிட்டும் இருக்காங்க, அதை நம்புகிறவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்காங்க பாசிட்டிவாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் நல்ல நபர்களை உங்களுக்கு காட்டி அது மூலமாக வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி உக்ரமான சில தாக்குதலில் இருப்பாங்க, கிரக ரீதியான தாக்குதல்கள், அதே மாதிரி சில வந்து ஒரு வைத்தறிச்சல்னால சில கோபங்கள்னால வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மதியானம் 12 to 1 காலங்களில் நீங்கள் இந்த பூஜைகளை இதே மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்கிறதும், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறதும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறதும் கரெக்டாக அந்த 12 to 1 அந்த பூஜையை முடிச்சிடணும். இந்த வழிபாடை நீங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னா, அது தடைகளை நொறுக்கிடும். அது டக்கு 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 டக்குன்னு அந்த தடைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அன்பர்களே. சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், இரவு நேர வழிபாடுகளுக்கு என்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கணும், பகல் நேர வழிபாடு என்னென்ன பண்ணிக்கணும். ஜென்ரலாக சித்தர்கள் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், நான் சித்தர்கள்னு சொல்கிறது 18 சித்தர்கள் சப்த ரிஷிகள் இவங்க சொன்னது தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போது இந்த 18 சித்தர்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை நேர வழிபாடுங்கிறது ருத்ர வழிபாடு என்றும், அதாவது சூரிய உக்ர சூரிய வழிபாடுங்கிறது வந்து ருத்ர சூரிய வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவன் அதுக்கு அதிபதி. அப்போ சிவனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய வழிபாடுகள் காலையில், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கவங்க இந்த வழிபாடு பண்ணிக்கிறது. இரவு நேர வழிபாடுகள்ங்கிறது ஆகர்ஷண வழிபாடுகள், அதே மாதிரி வசிய வழிபாடுகள், அதே மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், அதாவது தன ஆகர்ஷண விஷயங்களாக இருக்கலாம், ஜனவசிய விஷயங்களாக இருக்கலாம். வசியம் என்பது அன்பு,
சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் உடனே அதை எதுவும் போல அப்படின்லாம் பயந்துக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து இது நாராயண வழிபாடுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் ஈர்க்கணும், அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் வந்து கொண்டு வரணும், வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு சித்தர்கள் சொன்ன முறைப்படி இந்த இரவு நேர வழிபாடுகள், விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய அதை ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காலை நேர வழிபாடுகள் செய்யும்பொழுது இந்த திருஷ்டி தோஷங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காலையில் நேரத்தில் அதே பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இதுக்கு இன்னொரு வழிபாடும் சொல்லப்படுறது தான் பிரம்ம வழிபாடுன்னு சொல்லப்படுது. இது காலை பிரம்ம வழிபாடுன்னு உண்டு, இரவு பிரம்ம வழிபாடுன்னு உண்டுங்க. இந்த காலை நேர பிரம்ம வழிபாடு மிகப்பெரிய மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சு, அதுதான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு. அது உங்களுக்கே தெரியும், சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறது மிக சிறந்த வழிபாடுங்க. இந்த வழிபாடுக்கு இதே மாதிரி தான் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, விநாயகரோட வழிபாடு, இஷ்ட தேவதா வழிபாடு, இதை மனசார நினச்சி ரெண்டு நெய்தீப விளக்கு ஏற்றுறது ஏற்றின்னு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும். இல்லை நெய் ஏற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய், இதில் நெய்யாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய்யாக இருந்தாலும் சரி பியூரானதாக வாங்கி ஏற்றின்னு வாங்க, அது நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி மாலை நேரத்தில் என்னென்னா, அந்த டஸ்க் அதாவது சூரியன் வந்து இதான உடனே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து சூரியன் எப்போ அஸ்தமனம் ஆகுதோ அதுலேருந்து அரை மணி நேர காலங்களில் விளக்கேற்றக்கூடிய, அதுக்கு தான் நம்ம அந்த காலங்களில் என்ன பண்ணாங்கன்னா 6 மணிக்கு விளக்கேற்றிடணும், அந்த டயத்தில் தலை வாரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கேற்றி வைப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த டயத்தில் நீங்கள் விளக்கேற்றி வரக்கூடிய வழிபாடும் சிறந்த வழிபாடுகளாக இருக்கும். இந்த சிம்பிளாக இருக்கே, இதுக்கு என்ன இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ரீதியாக நீங்கள் சேர்த்துட்டே வரும்பொழுதும், உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டே வரும்பொழுதும் வாழ்க்கை ஒரு சுபிட்சமான ஒரு தன்மையில் போயிட்டே இருக்குங்கிறது தான் உண்மைங்க. இந்த மாதிரி வழிபாடுகள் சம்மந்தமான விஷயங்களும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம நிறைய வகுப்புகள் நடத்துகிறோம். இது வந்து ஒரு கோர்ஸ், சர்டிஃபிகேஷன் கோர்ஸோடு தான் பண்ணுறோங்க, இது ஒரு ஆத்தரைஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மண்டல காலங்கள் நடத்துகிறோம். இதை நம்ம பிரித்து பிரித்து தான் நடத்துவோம். சில பேர் கேள்விகள் கேட்குறீங்க, அந்த 48 நாள் என் குழந்தை எப்படிங்க ஆன்லைன் வருமானு கேட்குறீங்க, புரியுது உங்களோட இது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தையை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கொடுப்போம், அதுக்குலேருந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்க பண்ணின ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கறதெல்லாம் திருப்பி ஹோம்ஒர்க்குங்கிறது வந்து ஐ மீன் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், அவங்க சுய ஜாதகத்தில் உள்ள என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்குள்ள வழிபாடுகள் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுவோம், அந்த மந்திரங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த மந்திரங்கள் நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியலனாலும் அடியேன்னு கற்றுக் கொடுத்துருவேன், உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் இங்கிலீஷில் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருவேன், ஹிந்தியில் தெரியுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றேன், மலையாளத்தில் தெரியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றேன். பட் அந்த வழிபாடுகளை நீங்களும் கற்றுக்கும் பொழுது, அந்த வேத ரீதியான விஷயங்களை நீங்கள் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு கல்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்குங்கிறது, ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்கிறதும் உண்மையே. அது வேணுங்கிறவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா அதுக்கு தகவல்களும் எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க நண்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு பஞ்சாங்க கேலண்டர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், விருப்பமாக இருக்கவங்க இலவசமாக வந்து சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லாதவங்க கொரியர் கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிட்றோம். சிவலிங்கம் வந்துகிட்டே இருக்குங்க, சிவலிங்கம் கூடி சீக்கிரம் வந்துடும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். விருப்பமாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு சென்னை திருச்சிக்கு வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.